ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிலிம் டுடே மீடியா. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லை, யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வைகை புயல் வடிவேலு அவர்களை பற்றி தான். என்னடா இவரை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு, ஆமாங்க, இவர் சும்மா இல்லாமல் தன்னோட வாயை வச்சுக்கிட்டு பல விஷயங்களில் பல பிரச்சனைகளை மாட்டி தான் வந்துட்டுருக்காரு. அது மாதிரி தான் குண்டக மண்டக பேசி பல ஹீரோக்கள்கிட்ட பகையை உருவாக்கி வச்சிருக்காருனே சொல்லலாம். அப்படிப்பட்ட 5 ஹீரோக்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல விஜயகாந்த். இவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசு படைச்ச ஒரு மாமனிதர் சொல்லாங்க. ஆனா இவருக்கு சினிமாவில் அதிக பிரச்சனை ஏற்படுத்தினதுன்னு பாத்தீங்கன்னா நடிகர் வடிவேலு தாங்க. சின்ன கவுண்டர் படத்தில் வடிவேலுக்கு ஒரு சான்ஸ், எப்படியாவது ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர்கிட்ட சிபாரிசு பண்ணி, அவர் இந்த பழம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா குட பிடிக்கக்கூடிய ஒரு மனிதராக வந்து பக்கத்துலவே கூடவே வச்சிருப்பாருன்னு சொல்லி நம்ம எல்லாருமே பார்த்துருந்துருப்போம். அப்படி வந்தவர் தான் நகைச்சுவை இப்போது கலக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சதுங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதை பற்றி நேரடியாகவே விஜயகாந்தை வந்து தாக்கி பேசியிருப்பார் நடிகர் வடிவேலு. அஜித்தும் வடிவேலும் நடித்த நடிப்பில் வெளிவந்த படம் பார்த்தீங்கன்னா ராஜா அப்படிங்கிற படம் தான். இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட முதல் படமும் கடைசி படம் ரெண்டுமே இதுதாங்க. அப்போ ஒரு காட்சியில உண்மையாவே மரியாதை கொடுக்காம ரொம்பவே தரக்குறைவா பேசியிருக்காராம நம்ம வடிவேலு அஜித்தை. இதை பார்த்த இயக்குநர்கள் என்ன செய்யறதுன்னே தெரியாம அஜித்திட்ட இந்த காட்சியை வேணா நிறுத்திடலாம், அப்படியே நிப்பாட்டிடலாம், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசியிருந்திருக்காங்க. இருந்தாலும் அஜித்தோட பெருந்தன்மையால் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நல்லபடியாக மூலம் ஷூட்டிங்கை முடிப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாராமா. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில பெரிய ஒரு பிரச்சனையே நடந்ததுங்க. அதுக்கப்புறமும் இவங்க வந்து எந்த படமுமே ரொம்பவே மனசங்கடம் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா வந்து தனுஷ். இவர் நடிப்பில் வெளிவந்த படிக்காதவன் படத்தில் காமெடினா முதல்ல வந்து வடிவேலு தாங்க நடிச்சிருந்திருக்காரு. நமக்கு இதெல்லாம் கேட்டாலும் கண்டிப்பா ஷாக்காக தானே இருக்கும், என்னடா விவேக் தானே இருந்தார் அப்படின்னா, ஆமாங்க, ஃபர்ஸ்ட் வடிவேலு தான் கமிட் ஆகி படமும் பாதி ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சாமா. இந்த நிலையில வடிவேலு இந்த படத்தோட வில்லனா இருக்கக்கூடிய சுமனோட காலை பிடிக்கக்கூடிய ஒரு சீன் வந்து வச்சிருந்திருக்காரு டைரக்டர். இந்த மாதிரிலாம் என்னால் நடிக்க முடியாது, என்னோட கௌரவத்தெல்லாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு ரொம்பவே பேசியிருக்காரு. என்னப்பா இதெல்லாம் ஒரு நடிப்பு தானே அப்படின்னா தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டாராமங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா தனுஷுக்கும் வடிவேலுக்கும் ரொம்பவே ஒரு மனசங்கட்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பார்த்திபன். அதாவது வடிவேலு பார்த்திபன் காம்போ அப்படிங்கறது எல்லாரும் வியந்து ரொம்பவே ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு காம்போவா இருக்குங்க. இவரும் வடிவேலும் உடம்பு சேர்ந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் பண்ணியிருப்பாங்க, கிட்டத்தட்ட 10 படத்துக்கு மேல பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து காம்போல பார்த்தீங்கன்னா வந்த எல்லா படமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுது அப்படின்னே சொல்லலாம். அதோட வடிவேல் செய்யக்கூடிய காமெடி இருக்கட்டும், குண்டக மண்டக பேசி அவரை கவுக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்ல பார்த்திபன் அவருக்கு கொடுக்குற பஞ்சு எல்லாமே பயங்கரமா இருக்கும். இதுவே இவங்க இருக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்டா அப்படின்னா மனதளவில் ஒரு கோபத்தை ரொம்ப நாளாவே வச்சிருந்திருக்கு பார்த்திபன்ட்ட. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கடைசியில் நடிச்ச குண்டக மண்டக படத்துல பார்த்திபன் அவரை மரியாதை இல்லாம பேசியிருந்திருக்காருங்க. இதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்சல்ட் ஆயிட்டாரு வடிவேலு. இந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் பெருசா படமே சேர்ந்து நடிக்கவே இல்லைங்க. அடுத்ததான் வந்து விக்ரம். அதாவது நம்ம சியான் விக்ரம் தான். இவரோட வடிவேலு சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கிங், அருள், மஜா, கந்தசாமி போன்ற படங்களில் காமெடியெல்லாம் நடிச்சிருந்துருப்பார். இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த கந்தசாமி படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலு நடித்தப்போ இவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக வடிவேலு வர கொஞ்சம் மரியாதையெல்லாம் பேசிட்டாருங்க. என்னடா இது பொசுக்குன்னு இப்படி பேசிட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதோட அதிக அளவில் கொஞ்சம் திமிராகவும் நடந்திருக்காரு நம்ம வடிவேலு. வடிவேலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட காமெடி இல்லாமல் எந்த படமும் ஓடாது அப்படின்னு ஒரு தெனாவட்டிலேயே இருந்திருக்காரு. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இல்லை என்னதான் இருந்தாலும் அப்படின்னு தான் வந்து நெட்டிசன்கள்லாம் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு புறம் இருக்கும்போது ஆல்ரெடி வடிவேல் எவ்வளோ ஹிட்டான ஒரு ஆளாக இருந்தார், இப்போ என்னடான்னு இருக்கிறன்னு தெரியாமல் போயிட்டார். அதுக்கான காரணமெல்லாம் இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் அருண் முகேஷ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி மக்களே.